ஹலோ காய்ஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கப்ப ஃப்ரெண்டு எங்கடா போகிறீங்க, இன்னைக்கு ஏன்ட்ரீடுறான்னு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஆச்சிஸ் ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டான். கீழே இடம் இல்லாதனால நாங்கள் மேலே போயிருந்தோம். எங்கள் நேரமோ என்னமோ மேலே இடலை, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டேபிள் கிடச்சது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததில் நிஜாம் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி வந்துருந்துச்சு. லஞ்ச் டைம் தாண்டி போனதுனாலங்க சைடிஸை மீண்டியஸ் ஆக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிஜாம் சிக்கனை பற்றி சொல்லணும்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணேன் அதுவுமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சும்மாவே நூடுல்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சிக்கன் நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த சாஸோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரைஸ் டேஸ்ட் பண்ணோம், அதுவுமே நல்லா இருந்தது. அப்புறம் டிஸ்பிளேக்கு இந்த ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க, இதெல்லாம் வேணாம் ஃபிஷ் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கரை பற்றி சொல்லணும்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, அதுவும் அந்த மயோல டிப் பண்ணி சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஹைதராபாத்தி, அதுவும் அந்த நானோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் சாஃப்டாகவும் கிரேவி ரொம்ப ஸ்பைசியாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டக்குனு ஃப்ரெண்டு சில்லி சாஸ் எடுத்தாங்க, எதுக்கிட்ட எடுக்கிறாங்கன்னு பார்த்தா புரோட்டா வச்சு சாப்பிட்டாங்க. எதுனாலும் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்றாங்க. உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பாய்.